శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంత ఆచార్య వద్యోమే సన్నిధత్తాం సదాసతి శ్రీవాసరంగ పరకాలమునిత్రయాప్త లక్ష్మాత్మరక్షణేదిత్వయుగాహమాంతం ఆచార్య భక్తి పరిభూతమనర్గశీలం గోపాల దేశికమునిం గురుమాశ్రయామః జన్మాద్యస్య యతోన్వయాధిరథశ్చార్థేశ విజ్ఞస్వరార్థేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముహ్యంతి యత్సూరయః తేజోవారిమృదా మిథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తగుహకం సత్యం పరం ధీమహి ధర్మప్రోజ్జితకైతవోత్ర వరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యదే ప్రకృతిభిః శుశ్రూషుభిః తక్షణాత్ నిగమకల్పతరుర్గలితం ఫలం శుకముఖాత్ అమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసికాభువి భావుకాః యం ప్రవ్రజంతం అనుపేతమపేతకృత్యం ద్వైపాయనో విరహకాతర ఆజుహావ పుత్రేతి తన్మయతయా తరవోభినేదు తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావం అఖిల శ్రుతిసారమేకం అధ్యాత్మదీపం అతిథితిర్షతాం తమూంధం సంసారినాం కరుణయాః పురాణగుహ్యం తం వ్యాససూనుం ఉపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయే కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః నామ సంకీర్తనం యస్య సర్వపాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖశమనః తం నమామి హరిం పరం గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద శ్రీమద్భాగవతం పంచమ స్కంధం అంజావద స్కంధత్తుల జడవరదర్ అప్படிங்கற జడవరదருடைய உபாக்கியானம் ஆரம்பிக்கிறார். భరతస్తు మహాభాగవతః యదా భగవతా అవనితల పరిపాలనాయ సంచింతితః తత్ అనుశాసనపరః పంచజనీం విశ్వరూప దుహితరం ఉపయేమే. భరతన్ అబడింగ్ర ఒరు మహాభాగవతన్ వరపోర పిరవీల మహాభాగవతన ఆగపొర అదుకు తన్నై ఇప్ప తయార్ పన్నిక కూడియ పిరవీ భరతస్తు మహాభాగవత. తన తయారు పన్నికూడ పిరవి అప్పుడున్నా అప్పు ఇంత పిరవీల అవర్ భాగవతన్ ఇల్లయా ఎందు కేకూడదు. ఇప్పుడు రాజావా ఇక్కడ భూమండలత్ అరసాక్షి పండ్ర భూమండలత్కు చక్రవర్తి భరతన్ பூமண்டலத்திலேயே பரிபாலனம் பண்றதுனால அந்த பரதன் அரசாட்சி பண்ணதுனாலதான் நம்முடைய இந்த பூமிக்கு பாரத தேசம் பாரத வருஷம் அப்படின்னு வந்தது பரதன் அரசாட்சி பண்ணதுனால. துஷ்யந்தனுடைய புத்திரனுக்கும் பரதன்னு பேரு. அவன் வந்து பூமியில ஒரு பாகத்தை அவன் அரசாட்சி பண்ணதுனால பரத கண்டம் அப்படின்னு நம்முடைய இடம். இப்ப சொல்லக்கூடிய மனுனுடைய புத்திரன் மனுனுடைய வம்சத்துல வந்த இந்த பரதன் நல்ல ராஜ்ய பரிபாலனங்கள் பண்ணிண்டு கர்ம காண்டங்களையும் யாகம் பண்ணக்கூடிய விஷயத்துல எப்பொழுதும் பகவானையே நினைச்சு
சென்று யாகங்களை செய்கிறார். சாஸ்திரம் என்ன சொல்றது, எப்பொழுதும் நீ என்ன காரியம் பண்ணின்றையோ அந்த காரியத்தை பகவத் சிந்தனையிலேயே பண்ணிட்டு இருந்தன்னா, அப்ப அந்த காரியத்துல ஏற்படக்கூடிய நஷ்டமோ லாபமோ உன்னை பாதிக்காது. லாபம் வந்துடுத்துனா மட்டும் நமக்கு சந்தோஷம், நஷ்டம் வந்ததுன்னா கஷ்டம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்துலயுமே வந்து சமமான ஒரு நிலை இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பகவத் சிந்தனையில அந்த காரியத்தை செய்யணும். பகவானுடைய சிந்தனையில அந்த காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு ஒரு காலத்துல ஏதாவது குறைகள் இருந்தா அந்த குறைகளை பகவானே நமக்கு சரி பண்ணி கொடுத்துருவான். நாம பண்றோம் பொழுதுதான் அந்த குறைகள் ரொம்ப பாதிக்கப்படும். அப்ப பரதன் என்ன பண்றார், எந்த யாகம் பண்ணினாலும் அந்த யாகத்துல பகவானே சிந்தனை பண்ணிண்டே யாகம் பண்றார். அப்படி பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவருக்கு சித்த சுத்தி ஏற்பட்டுடுது. சித்த சுத்தினா என்ன, எண்ணங்கள் வந்து பகவானை தவிர வேற எந்த எண்ணமும் அவருக்கு வரல. எல்லாரும் என்னுடைய சித்தம் கூட சுத்தமாத்தான் இருக்கு என்று சொல்லலாம். ஆனா நம்ம சித்தம் சுத்தமா இருக்கா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன என்று கேட்டா, நாம எந்த பக்கம் திரும்பினாலும், இப்ப நம்ம திரும்பினோம்னா இந்த பக்கம் ஒரு ஒரு செவர் இருக்கு, அங்க ஒரு ஜன்னல் இருக்கு, இந்த ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, இப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா எந்த பக்கம் சித்த சுத்தி ஏற்பட்டவாளுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அவ எப்படி இருப்பான்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அதுதான் சித்த சுத்திக்கு அடையாளம். ஸ்ரீமன் நாராயணன் யாருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் தெரியிறாளோ அவளுக்குதான் சித்த சுத்தி உண்டாயிருக்குன்னு அர்த்தம். அதுபோல இந்த பரதன்கிறவன் யாகங்களை பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணி பகவான நினைச்சே யாகங்கள் பண்ணினதுனால அந்த பரதனுடைய சித்தம் சுத்தமாயி சித்த சுத்தி ஏற்பட்டுடுத்துனா அவளுக்கு அதுக்கப்புறம் உலக காரியங்கள் செய்ய முடியாது. நான் வந்து உலக விஷயத்திலையும் இருந்துட்டு பகவத் விஷயத்திலையும் நான் வந்து சாமர்த்தியசாலியா இருப்பேன் அப்படின்னு யாரும் இருக்க முடியாது. நான் வந்து சிற்றின்பத்திலையும் நன்றா இருந்துட்டு பேரின்பத்திலையும் நான் வந்து உயர்ந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா ஸ்திதி கதி போலேனர் ஆதிசங்கர பகவத் பாதல். அதாவது நான் நின்றுண்டே நடப்பேன், நடந்துட்டே நிற்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்னு நிக்கதா முடியும், இல்லைன்னா நடக்கதா முடியும். அப்போ நின்றுண்டே நடப்பேன், நடந்துட்டே நிற்பேங்கிறதெல்லாம் எப்படி முடியாதோ அதுபோல நான் உலக வாழ்க்கையிலையும் இருந்துட்டு பகவத் விஷயத்திலையும் நான் முன்னுக்கு வருவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்று உலக வாழ்க்கை, இல்லைன்னா பகவத் விஷயம். உலக வாழ்க்கையிலேயே இருந்துட்டு நான் சுத்தமா இருக்கேன், பகவானை சிந்தனை பண்றேன் அப்படிங்கிறது, சேத்துல நின்றுண்டு என் கால் சுத்தமாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி, அந்த மாதிரி எப்போ சித்த சுத்தி ஏற்பட்டுடுத்தோ அவளுக்கு எந்த காரியமும் செய்ய முடியாது. உலக விஷயத்தில் பகவானை சிந்தனை பண்றவாளுக்கு உலக வாழ்க்கையில ஒரு சாமான் வாங்கறதோ, கடைக்கு போறதோ, வீட்டு வேலை செய்யறதோ, கிரகத்தை பார்த்துக்கிறதோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவள்கிட்ட ஒப்படைக்க முடியாது. ஏன்னா அவ பகவானுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவ. அதனால இந்த பரதன் சித்த சுத்தி ஏற்பட்டதுனால இவருக்கு ராஜ்ய காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லாம போயிடுச்சு. அப்ப தனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லைங்கிறதுனா, சாமர்த்தியம் இல்லைன்னா என்னன்னா, அவர் வந்து ஒன்றும் அவ்வளவு புத்திசாலி இல்லை அப்படி அர்த்தம் இல்லை. பகவத் சிந்தனையில இருக்கிறவா உலக வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட மாட்டார். அப்ப இங்க பரதன் பார்த்தார், இனி நான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது சரியில்லை, இதை நம்ம பையன்கிட்ட கொடுத்துட்டு பேசாம காட்டுக்கு போயிடலாம் தபசு பண்ண அப்படின்னு இவரே தன் ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு ராஜபூஷணங்கள் எல்லாத்தையும் களைஞ்சு போட்டுட்டு ஒரு மர உரிய உடுத்திண்டு கையில ஒரு தர்பாசனத்தை எடுத்துண்டு புலஸ்திய மகரிஷியினுடைய ஆசிரமத்து பக்கத்துல சால கிராமம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம்,
அந்த க்ஷேத்திரத்துல புலஸ்திய மகரிஷின்னு ஒரு மகரிஷி, அவருடைய ஆசிரமம். அங்க ஒரு ஆசிரமத்தை இவர் இவர் அங்க ஒண்ணு நிர்மாணம் பண்ணிட்டு ஒரு கூட குடிசை மாதிரி கட்டிண்டு இந்த பரதன் அங்க அபியாச யோகம் பண்றாராம். அபியாச யோகம்னா சூரிய மண்டல மத்தியவர்த்தினியான ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்றார். கண்டகி அப்படின்னு ஒரு நதி அங்க ஓடுறது. கண்டகினா பகவானுடைய கண்ணத்திலேருந்து ஒரு ஜலம் வந்துதான், அதுதான் கண்டகின்னு நதி ஆயிடுதான். அந்த கண்டகி நதியில நித்தியம் நித்தியமே அவர் குளிச்சுட்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு தபஸ் தியானம் பண்றார். அவருடைய தியானத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னா, பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும்னு காட்டுலேருந்து துளசி எல்லாம் பறிச்சுட்டு வருவாராம். அந்த துளசி பறிச்சுன்னு வந்து இப்படி கையில பச்சை துளசிய வச்சுட்டு பகவான் அப்படி தியானம் பண்ணுவார். அந்த துளசி வாடி போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ அத்தனை நாள் அவர் கண்ணை மூடிண்டே தியானத்துல இருப்பார். உலக சிந்தனையே தெரியாது. அப்படி இருக்கார். அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த காட்டுல ஒரு கர்ப்பவதியான மான் ஒண்ணு இந்த கண்டகி நதியில ஜலம் குடிக்கலான்னு வருது. அப்படி ஜலம் குடிக்கலான்னு வரும் பொழுது அது பூர்ண கர்ப்பமா இருக்கு. அதே அந்த இதுல நதியில வாய வச்சு ஜலம் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது இந்த மானை அடிச்சு சாப்பிடணும்னு ஒரு சிங்கம் மானை துரத்திட்டு ஓடி வருது. எங்க நம்ம இந்த சிங்கத்தினுடைய வாயில் அகப்பட்டுடுவோமோன்னு பயந்து இந்த தாய்மான் இந்த நதியில ஒரு தாவு தாவி சிரமப்பட்டு தான் அந்த கரையை கடந்துடணும்னு நினைக்கும் பொழுது இந்த மானிடத்திலேருந்து கர்ப்பம் நழுவி சின்ன குட்டி மான் ஒண்ணு ஜலத்துல விழுந்துடுது. சரி, அது எப்படியோ அது தப்பிச்சுக்கட்டும், நம்ம நம்மளை காப்பாத்திக்கலான்னு இந்த தாய்மான் என்ன பண்றது, அதையும் காப்பாற்ற முடியல தண்ணியும் காப்பாற்ற முடியாம அவஸ்தப்பட்டு சிரமப்பட்டு அந்த ஜலத்தை தாண்டி கரைக்கு போய் இந்த பிரசவ வேதனையினாலையும் தன்னை தான் வந்து நீச்சல் அடிச்சு சிரமப்பட்டு இப்ப வந்த அந்த உடம்பு இதனாலையும் அவஸ்தையினாலையும் இந்த மானுக்கு உயிர் போயிடுறது. தன் குழந்தைய காப்பாற்ற முடியலையேங்கிற கவலையிலையும் உயிர் போயிடுறது. அப்ப இந்த குட்டி மான் இந்த ஜலத்தை இப்படி அடிச்சுட்டு போறத இந்த பரதன்ற ராஜ ரிஷி பார்த்தார். இப்ப ரிஷி இப்போ ராஜாவா இருந்து இப்ப முனிவர் வேஷத்துக்கு வந்துட்டார் எல்லாத்தையும் தொடர்ந்து. அப்போ ராஜ ரிஷியா இருக்கிற இவர் என்ன பண்ணார், இந்த மானிடத்துல ஒரு கருணை வந்துடும், ஜீவகாருண்யம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஜீவகாருண்யம் நிறைய இருக்கு உலகத்துல. யாருக்கிட்டா, மனுஷா கிட்ட இல்ல, பெட் அனிமல்ஸ் கிட்டதான் இருக்கு. ஆத்துல நிறைய பேர் நாய் வளர்க்கிறா. சாஸ்திரம் என்ன சொல்றது, தர்ம சாஸ்திரம் சொல்றது, நாய் வளர்க்கிறவன் வந்து நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னு சொல்றது. அது ரொம்ப நல்ல பிராணி தானே, நன்றி உடையது தானே என்றெல்லாம் சொன்னாலும் அந்த ஜீவனை நீ காப்பாத்துற வளர்க்கிறன்னு நினைச்சுட்டு கொண்டு வந்து அத நீ ஹிம்ச பண்ற. ஏன்னா அத உன் பேச்ச கேட்கணும்னு முதல்ல கட்டி போடுவ, அப்புறம் அதுக்கு முடி வெட்டுற, நகத்தை வெட்டுறன்னு சொல்லி எதையா ஒண்ணு பண்ணுவ, அப்புறமா அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு போய் ஊசி குத்துவ, அப்புறமா அத பராமரிக்கணுங்கிறதுக்காக நீ வாங்கின சாப்பாட்ட அதை சாப்பிட வைப்ப, இப்படி இத மாதிரி அதை போட்டு ஒரு சின்ன அது பாட்டு சுதந்திரமா சுத்தின்னு இருக்க வேண்டியத நீ வீட்டு உள்ளே அடைச்சு வச்சு, ஒரு ஜீவனை நீ அடைச்சு வைக்கிறதுனாலயே உனக்கு நரகம் கிடைச்சிடும். அதனால செல்ல பிராணிகள் வீட்டுல வளர்க்க கூடாது. மேலும் அது வளர 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 நம்முடைய ஐஸ்வர்யங்கள் சிலதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதனால அதை சுதந்திரமா வச்சிருந்தமே தவிர நம்ம சௌகரியத்துக்கெல்லாம் பிடிச்சி இழுக்க கூடாது. அதனால இந்த இடத்துல இவர் என்ன பண்ணார், இந்த மானிடத்துல ஒரு பரிதாபம் ஏற்பட்டு, அடடா இந்த மான் வந்து இப்படி தவிக்கிறதே இத காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து காட்டுக்கே வந்தோமோ என்னவோ அப்படின்னு இவரே நினைச்சுண்டு
ஜலத்துல குதிச்சு அந்த மானை தூக்கி காப்பாத்தி, அந்த மானை தன் மடியில போட்டு தன்னுடைய அங்க வஸ்திரத்தினால அதை தொடச்சு விட்டு தோல்ல போட்டு தட்டுறார். போஷண பாலன லாலன பிரீனநானுத்தேனாத்மநியமாக சகஜமாக புருஷ பரிசர்யாதய கதிபயே நாகர் கணேன வியுஜமானாக கில சர்வ ஏவோதவசன். அத நன்னா கொஞ்சிறார், அதுக்கு புல்லாகாரம் கொடுக்கிறார், அது அப்பப்ப மடியில போட்டு தட்டுறார். அப்புறம் அத பார்த்துண்டே கொஞ்சின்றே அதை ரசிச்சுட்டே இருக்கார். இவர் எதுக்காக காட்டுக்கு வந்தார்? ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார், மனைவி குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு சகல சௌக்கியங்களையும் விட்டுட்டு ஒரு மர உரிய உடுத்திட்டு பிச்சைக்கார மாதிரி காட்டுக்கு வந்தது தபசு பண்ணி பகவான் அடையணும்னு. ஆனா இப்போ இந்த மான் இடத்துல ஒரு பந்தம். அப்ப இங்க என்ன சொல்றா, நீயா ஒரு விஷயத்த விட்டுட்டு வந்தன்னா நீ வேற ஒரு விஷயத்துல மாட்டிப்ப அப்படின்னு சொல்ற. ஆனா உன்னை விட்டே ஒரு விஷயம் விலகி போயிடுத்து அப்படின்னா நீ அதுக்கு கவலைப்படாத, வைராக்கியமாயிரு. அப்ப இவர் தன் மனைவி குழந்தை எல்லாத்தையும் இவர் தான் விட்டு வந்தார். பெருமாள் ஒன்னும் நீ விட்டுட்டு கிளம்பி காட்டுக்கு போய் சொல்லல, இவர் தான் காட்டுக்கு வந்தார். இப்ப காட்டுக்கு வந்ததுனால என்ன ஆயிடுத்து? பந்தம் வந்துடுது. மானிடத்துல இந்த மானிடத்துல பந்தம் ஏற்பட்டதுனால என்ன ஆயிடுத்து? இவர் அனுஷ்டானத்தை விட்டுட்டார். யாகம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மான் கிட்டக வருது, விலகி போ அப்படின்னு சும்மா சத்தம் போடுறார். சரி, அந்த மான் கொஞ்சம் தள்ளி போனா அடடா உன்னை திட்டிட்டேனா அப்படின்னு உடனே யாகம் பண்றதை நிறுத்திட்டு அதை கொஞ்ச ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் இந்த மானுக்கு புல்லை கொடுக்கறது, அதை போற்றி வளர்க்கறது, போஷிக்கிறது இதெல்லாம் பண்றார். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மான் நடக்க ஆரம்பிச்சது, ஓட ஆரம்பிச்சது, இங்க அங்க அப்படி துள்ளி குதிக்கிறது, அதெல்லாம் ரசிக்கிறார். ஒருத்தன் குழந்தை பிறந்தா அவன் எப்படி ரசிப்பானோ அது போல இவர் ரசிக்கிறார். அப்புறம் அங்கேருந்து ஒரு நாள் அந்த மான் மேயறத்துக்கு போச்சு. அது மேயறத்துக்கு போன மாதிரி போன போற மானு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றது, காத்தால மேய போன மான் சாயங்காலமாகியும் திரும்பி வரல. இவர் உள்ளுக்கும் வாசலுக்கும் போயிட்டு வர்றார். இந்த மான் எங்க போச்சோ தெரியலையே, அதை ஏதாவது மிருகம் அடிச்சிருக்குமா, இல்ல வழி தவறி இருக்குமா, என்ன ஆகும்னு தெரியலையே. உடனே இப்படி சூரியனை பாக்குறார், இன்னும் கொஞ்ச நேரம் நீ வெளிச்சம் காமி, அஸ்தமனம் ஆகாத என்று சூரியனை பார்த்து சொல்றார். அப்புறம் மறுபடியும் ஆகாசத்தை பார்த்து சொல்றார், நான் பண்ணின தபசனுடைய பலன் எல்லாம் அந்த மானுக்கு போகட்டும்ங்கிறார். இப்படி இந்த மான் சாயங்காலமாகி வரல. ஏன் வரலன்னா, இந்த மேயத்துக்கு போன மான் காட்டுல தன்னை போலவே இருக்கிற இன்னொரு மானை பார்த்து இந்த மான் அந்த மானோட ஓடி போயிருக்கு. என்ன சொல்றா இங்க, நீ ஆசையா ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்கினா அந்த குழந்தை வேற ஒரு குழந்தைய பார்த்துட்டு கிளம்பி போயிடுத்துனா நீ கவலைப்படாத, நீ வந்து பந்தம் வச்சுக்காத, பற்றுதல் வச்சுக்காதன்னு இங்க சொல்லித்தர. ஏன்னா என்னதான் நீ என்ன கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கினாலும் என்னை இந்த அம்மா அப்பா வளர்த்தா இவாளுக்கு நான் நன்றியா இருக்கணும் அப்படிங்கிறது பசங்களுக்கு எல்லாருக்கும் இருக்காது. ஒண்ணு அவ நம்மளை விட்டு வெளிநாட்டை போய் உட்கார்ந்துட்டு இருப்பா, இல்லைன்னா நம்மளை விட்டு கிளம்பி போயிடுவா. கடைசி வரைக்கும் நமக்கு பகவான் ஒருத்தன்தான் துணை அப்படிங்கிறத சொல்றார். அதனால இந்த இடத்துல இவர் ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, இந்த மான் வரல. மானை பிரிஞ்ச ஒரு ஏக்கத்துல விரகதாபத்துல உடம்பு வந்து படுத்த படுக்கையாகி மானை நினைச்சு மானை நினைச்சு மானை நினைச்சே உயிரை விட்டாராம். மானை நினைச்சே உயிரை விட்டதுனால அடுத்த பிறவி இவர் மானா பிறந்தாராம். அப்போ நாம எதை நினைச்சுட்டு உயிரை விடுறோமோ அதுதான். அப்ப இதுக்குதான் செல்ல பிராணி வளர்க்காதேங்கிறோம். செல்ல பிராணியை வளர்த்தா என்ன ஆகும், நாயை விட்டுட்டு நான் என் உயிர் போக போறதே, நான் போயிட்டேன்னா நாளைக்கு இந்த நாயை யார் வாக்கிங் கூட்டுன்னு போவா, நான் போயிட்டேன்னா இந்த நாய்க்கு யாரு சோறு போடுவா, நான் போயிட்டேன்னா இந்த நாய்க்கு யாரு உடம்பு சரியில்லைன்னா கொண்டு போவா டாக்டர்கிட்ட, நான் போயிட்டேன்னா நாயை யார் பார்த்துப்பா என்று நாயை நினைச்சு உயிர் போயிட்டுனா அடுத்த பிறவி நாயா பிறப்போம். ஆனாலும் பாக்கியம் இருந்தா தான் என்ன,
பணக்காரன் விட்டு நாயா பழக்க முடியும், ரோடு நாயா போயிட்டா என்ன பண்றது, கல்லெடுத்து அடிப்பா. அதனால நம்ம நாயா பிறந்தா நம்மள இப்ப நம்ம பாத்துக்கிற மாதிரி நம்மள சௌக்கியமா பாத்துப்பான்லாம் சொல்ல முடியாது, அடிதான் விழும். அதனால இந்த மாதிரி நிறைய இருக்கு. இல்ல ஒரு புண்ணாக்கா நினைச்சிருந்தே உயிர் போயிட்டுனா புண்ணாக்கா போயிடுவான். எதை நினைச்சுட்டு நீ உயிரை விடுறியோ அதுதான் அடுத்த பிறவின்னு பகவான் கீதையில சொல்றான். அதனால இவர் மானை நினைச்சுட்டே உயிர் போச்சு, மானா பிறந்துட்டார் அதே காட்டுல. ஆனா ஒரு ஆச்சரியம், போன பிறவியில பண்ணின பகவானுக்கு பண்ணின ஆராதனம் அதனுடைய மகிமை, தான் எந்த இடத்துல தான் ஒரு ஆசிரமத்தை அமைச்சுண்டு இந்த மாதிரி உபாசனைகள்லாம் பண்ணாரோ பக்தி ஆராதனை பண்ணினாரோ அந்த இடத்தை இந்த மான் கண்டுபிடிச்சு இந்த இடத்த விட்டு நாம உயிர் போற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சாதாரண மான் மாதிரி இல்லை. அதாவது உயர்ந்த உத்தம குணம் உடைய மனிதர்கள் எப்படி இருப்பான்னா, ஒரு கோவிலை பார்த்தாலோ இல்ல ஒரு பகவானை எங்கேயாவது புறப்பாடுல பார்த்தாலோ இல்ல ஒரு சாதுக்களை பார்த்தாலோ இல்ல இது மாதிரி சத்சங்கம் நடக்கிறத பார்த்தாலோ அந்த இடத்த விட்டவா விலக மாட்டான், புத்திசாலி அவளுக்குதான். அதுக்குதான் பேர் புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த பகவத்குணத்தை கேட்கும் பொழுது பகவத் சிந்தனையில நமக்கு இருப்போமே அப்படிங்கிற ஒரு ஜாக்கிரதையோட இருப்பான். கொஞ்சம் வெளியில போயிட்டா உலகம் உலக உலக விஷயத்துல நம்மளை தள்ளிண்டு போயிடும், உலகத்துல நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இந்த மான் என்ன பண்றது, நம்ம இந்த கிரகத்தை இந்த ஒரு ஆசிரமத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஜாக்கிரதையா மானுக்குன்னு எவ்வளவு காலம் உயிர் இருக்குமோ அத்தனை காலம் இருந்து கடைசியா அங்க ஒரு குளம் தீர்த்தோதக கிண்ணம் உச்சசர்ஜ, அங்க ஒரு தீர்த்தத்துல தன்னுடைய மான் சரீரத்தை தள்ளிட்டு மறுபடியும் அந்த ஜீவன் மூணாவதா ஒரு பிறவி. முதல்ல பரதன்கிற ஒரு மனித பிறவி, அப்புறம் இந்த மான்கிற ஒரு பிறவி, அப்புறம் மூணாவது. மூணாவதா என்ன பிறவி, மானா இருக்கும் பொழுது அது எந்த ஒரு கெட்ட காரியமும் வேற ஒரு மிருகத்தையோ அடிச்சு கடிச்செல்லாம் சாப்பிடாததுனால, அதுவும் இந்த ஆசிரம சன்னிவேசத்திலேயே இருந்ததுனால அதுக்கு உயர்ந்ததான ஒரு பிறவி கிடைச்சது, மனித பிறவி. மறுபடியும் ஆங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர், அந்த கோத்திரத்துல ஒரு பிராமணன், அந்த பிராமணனுக்கு இவர் புத்திரனா வந்து பிறந்தார். புத்திரனா இருந்தாலும் எப்படி இருக்கார், கண்ணை திறந்து இப்படி பார்க்கல, காதால யார் சொல்றதையும் கேட்கல, முளைப்பால்லாம் அருந்தல, எதுவும் சாப்பிடல, அப்படியே ஒரு ஜட மாதிரி இருக்காராம். ஒரு ஜட பொருள் எப்படி இருக்குமோ அது போல, அதுவா நகராது, நம்ம தான் நகர்த்தணும். அது போல இவர் இவரை நான் நகர்ந்து வான்னு புடிச்சு இழுத்தாதான் வருவார், இல்லைன்னா அப்படியேதான் இருப்பார். வாயை தரேன்னு கொண்டு போய் சாப்பாட வாயில வச்சா தான் ஆணு தரப்பார், இவரா அதை எடுத்து சாப்பிடணுங்கிறது பண்ண மாட்டார். அதனால ஜடபரதர்னு பேர், குறை இருக்குன்னு நினைச்சுட்டா எல்லாரும். ஆனா இவர் குறையில இல்லை. ஏன்னா இந்த போன தடவை நான் பிறவியில ஒரு மானை நினைச்சிருந்ததுனாலதானே ஒரு மானை வளர்த்து இந்த கண்ணு ஒரு மானை பார்த்தது, இந்த கை கால்கள்லாம் அந்த மானுக்காக ஏங்கினது. அப்ப இந்த மானை நினைச்சு நினைச்சு தானே நான் உயிரை விட்டு மானா பிறந்தேன். அப்போ இந்த இந்திரியங்களை நான் வந்து உலகத்துல பார்த்தா தானே திருப்பி எனக்கு பிறவி கிடைக்கும், நான் இனிமேல் உலகத்துல வந்து இந்திரியங்கள்னால பகவானை மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர வேற எதையும் சிந்தனை பண்ண மாட்டேன் என்று இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி வச்சிருந்தாராம். அப்படி அடக்கி வச்சிருந்ததுனால என்ன ஆயிடுத்து, இவர் ஜடமா இருந்தார், சர்வம் பிரம்மமயம்னு இருந்தார். எல்லாம் பிரம்மம், எல்லாம் பிரம்மம்னா பார்க்கறது பேசுறது நடக்கிறது உட்காரது சர்வம் பிரம்மம். நீ எதை வாயில போட்டுக்கிறியோ பிரம்மம், நீ எதை பார்க்கறியோ பிரம்மம், எல்லாம் பிரம்மம். அப்ப எல்லாம் பிரம்மம்னா, அப்ப இது எல்லாம் பிரம்மம்னு ஒருத்தன் கேட்டு என்ன பண்ணான், நேரா மதுபானம் கடைக்கு போனான். இன்னைக்குதான் கதை கேட்டோமே, என்ன மதுபானம், எல்லாம் பிரம்மம்னு சொன்னார் கதையில. அப்போ மதுபானமும் பிரம்மம் தானே,
அப்படின்னு சொல்லி மதுபானம் சாப்பிட்டான். அடுத்த நாள் என்ன சொல்றாரு பார்க்கலான்னு கதைக்கு வந்தான். இவர் கதையில சொன்னார், எல்லாம் பிரம்மம்னு நீ மதுபானத்தை வாயில போட்டுக்கலாம், ஆனா நான் இவ்வளவு சாணி தரேன், அதையும் நீ டெய்லி சாப்பிடு, அதுவும் பிரம்மம் தானே. அது சாணி. அப்ப சாணியில மட்டும் சாணின்னு ஒரு மற்ற ஒரு சாணியோ சாக்கடையோ அதுல மட்டும் நீ வேற்றுமை பார்க்கற, அப்ப பிரம்மம்னா எல்லாமே பிரம்மமா தானே இருக்கணும், சாணியும் பிரம்மமா இருக்கணும், எல்லாமே பிரம்மமா இருக்கும். அப்போ பிரம்மம் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு வஸ்துவும் சாப்பாடும் பிரம்மம்னா, நீ நிக்கிற இடமும் பிரம்மம், உட்கார்ற இடமும் பிரம்மம், நடக்கிறதும் பிரம்மம்னா, அப்ப பிரம்மத்தையும் மிதிக்க முடியுமா கால? அப்ப நமக்கு அந்த ஞானம் வந்தா என்ன ஆயிடும்? பயம் வரும், அடடா பிரம்மத்தை போய் மிதிச்சுட்டு இருக்கோமேன்னு. அப்ப உட்காந்துருக்கோம், பிரம்மத்து மேலதான் உட்காந்துருக்கோம்னா உட்கார முடியுமா? அப்ப உட்காரவும் முடியாது, நிக்கவும் முடியாது. சாதம் ஒரு குடி எடுத்தேன், இதான் பிரம்மம் அப்படின்னு போயிட்டு பிரம்மத்தை போய் கடிக்க முடியுமா? அப்போ உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு நம்மாழ்வார். அவருக்கு எல்லாம் சர்வம் பிரம்மமயம்னு அவருக்கு இருந்தது. அப்படி சர்வம் பிரம்மமயம் இருந்ததுனால என்ன பண்ணார் அவர்? எதையுமே சாப்பிடல. அதுதான் உண்மையான பிரம்ம ஞானம்ங்கிறது. அதனால ஜடபரதர் அப்படி இருக்காரு, சர்வம் பிரம்மம்னு தானா எதுவும் சாப்பிடுறது இல்லை, தானா ட்ரெஸ் போட்டுக்க மாட்டார், திகம்பரனா தான் இருப்பார், வஸ்திரம் இல்லாம தான் இருப்பார். ஏன்னா வஸ்திரங்கிறது ட்ரெஸ்ஸுங்கிற வேறுபாடு இருக்கிறவனுக்கு தான் ட்ரெஸ். பிரம்ம ஜானம் வந்தவாளுக்கு ட்ரெஸ்ஸுங்கிறதே தெரியாது, ஏன்னா எல்லாமே ட்ரெஸ் தான் அவளுக்கு, பகவான் தான் எல்லாமே. அப்போ ஒரு ஆண் பெண்ங்கிற பேதம் தெரியறவனுக்கு தான் வஸ்திரம் வேணும். ஆண் பெண்ங்கிற பேதமே தெரியாதவனுக்கு வஸ்திரம் அவசியம் இல்லை. அதாவது சுகபிரம்ம முனிவர் 16 வயசு வஸ்திரம் இல்லாம ஒரு குளத்து கரையில இப்படி போறார். தேவதா ஸ்திரீகள் வஸ்திரம் இல்லாம குளிச்சுட்டு இருக்கா. நம்ம வஸ்திரம் இல்லாம குளிக்கிறோம், ஒரு புருஷ பையன் வஸ்திரம் இல்லாம போறான், கடடா நம்ம இப்படி பண்ணிட்டோமேனு கடகடன்னு போய் வஸ்திரத்தை எடுத்து மானத்தை மறைச்சிக்கல. ஏன்னா அவர் ஒரு புருஷன் இவாளுக்கு தெரியல, குளிக்கிறது இவரு ஸ்திரீகள்னு அவருக்கு தெரியல. ஸ்திரீ புருஷன் அப்படிங்கிற பேதம் இருந்தா தான் நமக்கு ஒரு வஸ்திரமோ மானத்தை மறைக்கணுமோ எல்லாம். இங்க பேதமே இல்லை, எல்லாம் பகவான்ற வாழ்க்கை பேதமே கிடையாது. ஆனா அப்படி பேதம் இருந்துடுத்துனா என்ன ஆகும்? இவா வந்து கருப்பா இருக்காளா, வெள்ளையா இருக்காளா, குட்டையா இருக்காளா, நெட்டையா இருக்காளா, குண்டா இருக்காளா, ஒல்லியா இருக்காளா, இவா வந்து அழகா இருக்காளா, அசிங்கமா இருக்காங்களாங்கிறதெல்லாம் பேதமா நம்ம ஹிருதயம் இருந்தாதான். அப்ப எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்துடுச்சுன்னா, அப்போ நம்ம இந்த வெளியில தெரியக்கூடிய உருவத்தை பார்க்க மாட்டோம், உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் பார்ப்போம். அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா நமக்கு தெரியாததுனால தான் என்ன ஆறுது, வெளியில இருக்கக்கூடிய ரூபத்தை பார்த்துட்டு இவா வந்து நல்லவா, இவா கெட்டவா, இவா வந்து ஏமாத்துறா, இவா வந்து சரியா சொல்றா அப்படிங்கறதான் எதனால, நமக்கு உள்ள ஆத்மா தெரியாததுனால. உள்ள ஆத்மானா ஏதோ அப்படியே கிழிச்சு பார்த்து உள்ள அப்படி பாக்குற விஷயம் இல்லை. நம்மளுடைய ஹிருதயத்திலேயே பகவானையே சிந்தனை பண்ணிட்டோம்னா, அவன் நம்ம கண்ணை திறந்து பார்த்தாலும் பகவானுடைய சிந்தனை தான் தெரியும். இந்த பகவத் சிந்தனையில நமக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், கருப்பா இருக்கான் வெள்ளையா இருக்கான் என்ற எந்த பேதமும் இருக்காது. அப்ப அந்த பகவத் தியானம், அந்த பகவானுடைய ஞானம், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு இந்த ஜடபரதர் இருக்கார். அப்போ சீதோஷ்ணவாத வருஷேஷு விஷ இவ அநாபிருதாங்கா ஸ்தண்டில சம்பேஷனான் உன்மர்தனாமஜ்ஜன ரஜசா மகாமணிரிவ அனபிவ்யக்த குபடாவிருத கடிருப வீட்டேன உருமஷினா திஜாதிரிதி பிரம்மபந்தரிதி சங்கையா அதஜ்ஞ ஜனாவமதோ விசசார. நல்ல குளிர்காலத்துல இவர் ரஜா எல்லாம் போத்திக்க மாட்டார், அப்படியே குளிர்ல பனியில அப்படியே உட்காந்துப்பார். நல்ல வெயில் காலத்துல ஏசி போட்டெல்லாம் பாத்துக்க மாட்டார், படுத்துக்க மாட்டார், அந்த வெயில அப்படியே மணல்ல போய் உட்காருவார். ஏன்னா வெயில்ன்ற பேதம் கிடையாது, குளிர்ங்கிற பேதம் கிடையாது. அப்புறம் நல்ல ஜுரமா இருக்கு அவர், சரின்னு ஒரு பாராசிட்டமால் மாத்திரை போட்டுக்க மாட்டார், அந்த ஜுரத்தை பகவத் சங்கல்பம்னு அப்படியே இருப்பார்.
அதே மாதிரி நல்ல மழை பெய்யும் கொடை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது, நனைஞ்சுட்டே இருப்ப. நனையணுங்கிற ஆசையில இல்லை, தன்னா இருக்கு அந்த இந்த சரீரத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னே இருக்காத அவள். அதனால குளிர் வெயில் பனி எதுவா இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிறது. குளிக்கவே மாட்டார், ஆனா எப்படி இருப்பார்னார், நல்ல வலிச்சுன்னு இருப்பார் பாக்கிறது. அப்புறம் வாசனை திரவியங்கள்லாம் தடவிக்கவே மாட்டார், ஆனா அவர் அப்படி போனா ஒரு வாசனை வருமா. சாப்பிடுறதே கிடையாது, ஆனா எப்படி இருப்பார், பீவா யுவா சங்கனாங்க, நல்ல குண்டா இருப்பார், இலைச்சியெல்லாம் போக மாட்டார். நாலு நாள் சாப்பிடலன்னா இலைச்சி போயிடுவார், எல்லாரும் உயிரே சில பேருக்கு போயிடும் சாப்பிடலன்னா. இவர் சாப்பிடாட்டாலும் தெம்பா இருப்பார், யாரை பார்த்தாலும் ஒரு மந்தஹாசம் சிரிப்பு. அந்த மந்தஹாசம் என்ன என்ன காரணம்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய இவரை சோழ கொள்ளைக்கு, அதாவது இவரை நிறைய வேலைகள்லாம் வாங்குவாளாம். இவளுக்கு கீழே கூட இருக்கிறவாள்லாம் ஒரு வேலையை செய்யினா செஞ்சுட்டே இருப்பார், போருன்னு சொல்ற வரைக்கும் செஞ்சுட்டு போதுமா போதுமா அப்படி கேட்க மாட்டார், போருன்னு சொல்ற வரைக்கும் செய்வார். சரி செஞ்சு முடிச்சுட்டு அவளே போருன்னு சொல்லிட்டா அடுத்தது இன்னொரு வேலையை கொடுப்பாளாம், இப்பதான் இந்த வேலையை செஞ்சேன் மறுபடியும் இன்னொரு வேலையை சொல்றியே அப்படிலாம் சொல்ல மாட்டான். இவர் பாட்டு செஞ்சுட்டே இருப்பார். சரி இவ்வளவு வேலை வாங்குறா, இவருக்கு ஆகாரம் கொடுக்கணுமே, என்ன ஆகாரம் கொடுப்பா, அவ சாப்பிட்ற சாதத்தை தான் கொடுக்கணும். இவருக்கு என்ன கொண்டு வந்து கொடுப்பான்னா, கன பின்யாக பலீகரண புல்மாஷஸ்தாலி புருஷாதீனபி அமிர்தவத்து அவ்யவஹரதி, புண்ணாக்க கொண்டு வந்து வைப்பாராம் நீ சாப்பிடணும், அதுவும் பகவான் தான் சாப்பிடுவாராம், கொடுத்ததுனால சாப்பிடுவா, இல்லைன்னா அவருக்கு வேண்டாம். அப்படி இருக்கிற அவரை ஒரு சோழ கொள்ளைக்கு காவலுக்கு வச்சாலும், இவருக்கு காவல் காக்க தெரியுமான்னா, இவருக்கு காவல் இது நான் சோழ கொள்ள நான் வந்து இந்த உட்கார்ந்துட்டு இருக்கேன் இங்க குடிசையில, அங்க வயல் வெளி இருக்கு, அங்க மூட்டை மூட்டையா நெல் எல்லாம் அடுக்கி இருக்கா, அதோ மாடு வருது, அது காக்கா வருது, இதை திருடம் வரான், இப்படிலாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா இவருடைய வழியில இவர் உட்கார்ந்திருக்கிற இடமும் பிரம்மம், சோழ கொள்ளையும் பிரம்மம், அந்த பயிர்களும் பிரம்மம், நெல்லும் பிரம்மம், திருடம் வந்தா அவனும் பிரம்மம், காக்கா வந்தா பிரம்மம், குருவி வந்தா பிரம்மம், மாடும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம் தான். அப்புறம் எதுக்கு இவரை போய் காவலுக்கு உட்கார வச்சான்னா, இவருக்கு காவலுக்காக தெரியாது, திருடம் யாரா வந்தானா இப்படி ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காருன்னு அவனே பயந்து போயிடுவான். அப்படி இருப்பார் பாட்ட சாட்டமா. சரி அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு காளி கோவில் இருந்தது, அந்த காளி கோவில்ல அம்மாவாசைக்கு ஒரு நரன பலி கொடுக்கறதுன்னு ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஆளை பிடிச்சின்னு வந்தான். அந்த மனுஷன் என்ன பண்ணா, தன் தலையை வெட்டிட போறாளோன்னு தப்பிச்சு பயந்து ஓடி போயிட்டான், இங்கயோ நழுவிட்டான் இவாகிட்டேந்து. இவாகிட்டேந்து ஓடி போய் ஒழிஞ்சின்றதும் அந்த பணக்காரனுடைய வேலை ஆட்கள்லாம் இருப்பா, அவ என்ன பண்ணா, இந்த ஆள் பிடிச்சின்னு வந்தோம் காணாம போயிட்டானே, இப்போ இந்த எஜமானன் நம்ம தலையினா வெட்டிடுவோம் அடுத்தது, அப்போ நம்ம தலை தப்பிக்கணும்னா வேற எவனையாவது பிடிச்சின்னு வரணும் என்று இப்படி தேடிண்டு வரும்பொழுது, இவர் சோழ கொள்ளையில பிரம்மமேன்னு உட்கார்ந்துருக்க, ஓய் இங்க வரும் அப்படின்னு, என்ன எங்க கூப்பிடுற நான் காவல் காத்துன்னு இருக்கேன் அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா இவருக்கு காவல்ங்கிற ஒரு விஷயமும் தெரியாது, எதுவுமே தெரியாது, எல்லாமே பகவான் தெரியற வாழ்கிட்ட போயிட்டு இங்க வாழ்ந்ததும் கூடவே போயிட்டா, பகவான் தான் கூப்பிடுறான்னு போயிட்டா. என்னதான் வந்து ஒரு காளி கோவில்ல ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதா இருந்தாலும் அதை குளிப்பாட்டி அதுக்கு சந்தனம் அதுக்கு மஞ்சள்லாம் தடவி குங்குமம் இட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணி அப்படிதானே வெட்டுவா, நம்ம பார்த்தது இல்ல இருந்தாலும் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி இவரை அத பணயஸ்தம் ச விதினாபிசிச்சாகத்தேன வாசசாச்சாத்திய பூஷணா லேபசக்திலகாதிபிஹி உபஸ்கிருதம் புக்தமந்தம் தூப தீப மால்ய லாஜ்ய கிஷலயாங்குர பலோபஹாரோபேதயா வைஷச சம்ஸ்தயா மகதா கீதஸ்துதி மிருதங்க பணவ கோஷேன ச புருஷ பசும் பத்ரகால்யாஹ புரத உபவேஷயாமாசுஹு. அது மாதிரி இவரை நன்னா குளிப்பாட்டி சந்தனங்கள்லாம் தடவி
இவரை அபிஷேகம் பண்ணி இவருக்கு உடம்பு பூரா சந்தனத்தை பூசி மஞ்சள் இட்டு விட்டு குங்குமம் இட்டு விட்டு இவருக்கு நிறைய மாலைகள் போட்டு வயிறு நிறைய ஆகாரம் கொடுத்து வஸ்திரங்கள்னால அலங்காரம் பண்ணி அர்த்த ராத்திரி அந்த காளி கோவில்ல மேல தாளத்தோட கட்டும் காவலுமோட இவரை அழைச்சிண்டு அந்த காளி கோவில வலம் வந்து அந்த காளி கோவில்ல ஒரு பலி பீடம் அங்க வந்து இவரை உட்கார வச்சுட்டான். அப்படி உட்கார வச்சதும் சாதாரண மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவான், நடுங்கிண்டே இருப்பான், ஐயோ என் தலையை வெட்டிட போறாளேன்னு. இவர் அப்பயும் சிரிச்சுட்டே இருக்கார், இப்படி சிரிச்சுட்டே இருந்தா இப்படி பார்த்துட்டே இருக்கார். இந்த மாதிரி ஒரு மனிதனை வதம் பண்ணி ஒரு பலி கொடுக்கிற இந்த பச்சை ரத்தம் குடிக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து காளி மாதாவுக்கு பொறுக்க முடியல. அதுவும் இவர் பரம மகாத்மா வேற, ஏதோ ஒரு பாவம் பண்ண மனுஷனா இருந்தா கூட போய் தொலையிட்டு இவனை வெட்டிடுங்கடா அப்படின்னு விட்டுருவா. இவரோ பரம மகாத்மா, இவர் ஒரு ஞானி. இவர் தலையை எங்கேயா வெட்டிட போறாளேன்னு காளி மாதா இந்த மூர்க்கர்கள் கத்தி எடுத்துட்டு ஹாய் ஹோயின்னு சத்தம் போட்டு வரும் பொழுது உடனே காளி மாதா தன் கணங்களோட பிரத்யக்ஷமாகி கந்துகலீலயா. தேவி தன் கணங்களோட பிரத்யக்ஷமாகி அந்த மூர்க்கர்களிடத்தே இந்த அருவால புடுங்கி அத்தனை பேருடைய தலையையும் வெட்டி ஒவ்வொருத்தருடைய தலையையும் அப்படி பந்து ஆடி அவளுடைய கழுத்திலேருந்து வரக்கூடிய ரத்தம் கொழுப்பு எல்லாத்தையும் தேவி தான் பருகி தன் கணங்களுக்கெல்லாம் அதை கொடுத்துட்டு ஒரு ரௌத்ர நாட்டியத்தையே அந்த இடத்துல அரங்கேற்றம் பண்றா. அப்படி ஒரு சம்பிரமம், அத்தனை பேரும் பயந்துட்டா, ஜனங்கள்லாம் எல்லாம் இறந்து போயிட்டா, அத்தனை பேரும் பயத்திலேயே இறந்து போயிட்டா, தேவியால கத்தியாலையும் வதம் வாங்கப்பட்டுட்டா, இவ்வளோ பெரிய ஒரு சம்பிரமமான காரியம் நடக்கிறது. அப்ப எப்படி இருக்காரு இந்த ஜடபரதர்னா, அப்பயும் அவர் பாட்டு சிரிச்சுட்டே இருக்க. உடனே தேவி பார்த்தா காளி மாதா, நான் வந்தே இவரை ஒன்றும் செய்ய முடியல, அசைக்க முடியல, அப்படி இருக்க இந்த இவனுங்களால என்ன செஞ்சிட முடியும் என்று காளி மாதா தான் வந்த வழி தெரியாம மறைஞ்சு போயிட்டான். இவர் இப்படி பார்த்தார், தன்னை எல்லாரும் வெட்டணும்னா கடைசியில் அவாளே வெட்டுப்பட்டு விழுந்துட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க என்ன சொல்றா, உனக்கு ஒருத்தன் குழி பறிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அதுக்கு நீ எந்த ஒரு காரியமும் உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பண்ணாத. ஏன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு பெருமாள்னு ஒருத்தன் இருக்கும் பொழுது அவங்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுடு. அவனே உனக்கு யாரெல்லாம் உனக்கு குழி பறிக்கணும்னு நினைக்கிறானோ அது அவனே தனக்கு குழி பறிச்சுடுவான், நீ ஒன்னும் இதுல கவலையே படாத அப்படின்னு இவர் காட்டுற ஜடபரதர். அப்புறம் இப்படி அங்கேருந்து கிளம்பினார். இன்னும் நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணணுமா இந்த மாதிரி, அதனால அந்த அனுகிரகம் பண்ணணும்னு வழியில இக்ஷுமதினு ஒரு நதி, அந்த நதி தீரத்துல ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது, அதுல உட்கார்ந்துட்டார், கால் மேல கால் போட்டுண்டார். இப்படி பார்த்தார், காத்தாலதான் இவருக்கு அபிஷேகம்லாம் நடந்திருக்கு, அதனால நல்லா ஜொலிக்கிறார், நிறைய மாலையெல்லாம் போட்டு விட்டுருக்கா. அப்ப அப்படி இருக்கக்கூடிய அவர் வந்து அந்த சமயத்துல ரகுகணன் அப்படிங்கிற, ரகுகணன்கிற ஒரு ராஜா, அந்த ராஜாவை பல்லாக்களை தூக்கிட்டு வரும் பொழுது அந்த பல்லாக்க தூக்கறதுக்கு நாலு பேர்ல ஒரு ஆளுக்கு உடம்பு கொஞ்சம் வலிக்கிறது தான், மாத்தி மாத்தி தான் தூக்கின்னு வருவா ராஜா. அப்ப ஒரு ஆள் வேணுமே பல்லாக்கு தூக்கிறதுக்கு. அப்ப இந்த தூக்கின்னு வரும்போது பார்த்தா இவர் இங்க கல்லுல உட்கார்ந்துருக்கார். ஓ, ஒரு ஆள் கிடைச்சிட்டா நமக்குன்னா இவா, யாருன்னா அது ஒருக்கார் சார், ஏ அவரை போய் தூக்க சொல்றிய அப்படிலாம் சொல்லல. ஆஹ், சரியான ஆள் தான், ஏன்னா அவர் ஒன்னும் நோஞ்சானா இல்ல ஜடபரதர், ஒரு போகி, ட்ரெயின்ல ஒரு போகி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு.
அதனால அவரை கூப்பிடு பல்லாக்க நம்ம நாலு பேரே தூக்க வேண்டாம் அவர்கிட்டயே கொடுத்துடலாம் அப்படின்னு கிண்டல் வேற பண்றான். ஒருத்தன் கூப்பிட்டான், ஓய் இங்க வாருன்னா. உடனே ஜடபரதர் அங்கேருந்து வந்தார். என்ன இங்க வா அப்படின்னு சொல்லி பல்லாக்கனுடைய ஒரு பக்கத்தை தோல்ல வச்சுட்டான். உடனே இவர் என்ன சொல்லணும், நான் ஒரு ஞானி, நான் வந்து காட்டுல இருக்கேன் தபசு பண்றேன், எங் என் தோல்ல போய் நீ வைக்கிறியா அப்படின்னு சொல்லல. இவர் வாட்டும் பல்லாக்கு தானே, எல்லாமே பெருமாள் தானே அப்படின்னு தூக்கின்னு போறார். பெருமாளை ஏழை பண்றோம்னு நினைச்சுண்டு அந்த தியானத்திலே தான் போறார். ஆனா இவர் வந்து மற்ற மனிதர்கள் மாதிரி சாதாரணமா நடக்க மாட்டார். இவருக்கு இந்த எப்பொழுதும் இந்த ஆனந்தத்திலேயே இருக்கிறதுனால, பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறதுனால குதிச்சு குதிச்சுதான் இருப்பார். எப்போது ஒரு ஆனந்த தாண்டவம், ஒரு ஒரு ஆட்டம் போடுவார் பகவத் சிந்தனையில. அப்படி ஆட்டம் போடும்போது பல்லாக்கு இருக்குங்கிற சிந்தனை எல்லாம் இவருக்கு கிடையாது. பல்லாக்குல ராஜா இருக்கான், அவனுக்கு இப்படி 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 ஒரு ஆட்டமா இருக்கு. என்னது இது ஆடுறது, மலை மேல போறாளா, டேய் சரியா தூக்குங்கடா அப்படின்னா ராஜா. மத்தவெல்லாம் சொன்னா நாங்கெல்லாம் சரியா தான் தூக்குறோம், இப்ப புதுசா ஒரு ஆளை போட்டிருக்கோம், அவர் தான் நெளிகிறார் போல இருக்குன்னு ராஜா எட்டி பார்த்தான், யாருடா அது புதுசான ஆளுன்னு. அப்புறம் ஜடபரதரை பார்த்து, அடே அப்பா என்ன தூக்கத்துக்கு இவர் ஒத்தரே போருமே, உடம்பு இழைச்சி பெட்டு போல இருக்கு, பாவம் ஏன் சுவாமி சாப்பிடலையா சரியா, இழைச்சி பெட்டீர அப்படின்னு கிண்டல் பண்றான். சரியா தூக்குங்க தண்டிச்சிடுவேன் அப்படின்னா. இவர் மறுபடியும் சிரிச்சுண்டே அப்படியே போறார். சிரிச்சுண்டே தூக்கின்னு போகும்பொழுது வழியில எறும்புகள் வரிசையா வந்துடும். கீழே இப்படி பார்த்தார், எறும்பு எறும்பு கால் அது ஒரு ஜீவன், அது மேல காலை வச்சிட போறோமே அப்படின்னு ஒரு தாண்டு தாண்டினார். தாண்டு தாண்டினா மறுபடியும் ராஜாவுக்கு ஒரு ஆட்டம். அப்போ ஒரு ஆட்டம் கண்டதும், நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ தூக்க இப்படி பண்றிய, உன்னை தண்டிச்சிடுவேன் அப்படின்னா. உடனே இவர் பல்லாக்குலேருந்து வெளியில வந்து ராஜாவை பார்த்து கேட்டார், நீ தண்டிச்சிடுவேன்னு சொன்னியே இந்த உடம்பையா இல்ல ஆத்மாவையான்னு? ஏன்னா நீ தண்டிக்கிறது, நீ இப்ப கத்தி எடுத்து என்னை வெட்ட போற அப்படின்னா என் உடம்பத்தான் நீ வெட்ட முடியும், இப்படி வெட்ட முடியும், இப்படி வெட்ட முடியும், இப்படி வெட்ட முடியும், இப்படி வெட்ட முடியும். ஏன்னா நான் வந்து பிரம்மஸ்வரூபமா இருக்கும் பொழுது நீ வந்து என்னை என்னதான் இப்படி வெட்டினாலும் இப்படி வெட்டினாலும் பிரயோஜனப்படாது. அதனால நீ சரீரத்தை வந்து எவ்வளவு கூறு போட்டாலும் இந்த ஆத்மாவை நீ ஒண்ணுமே, ஆத்மாவை நீ மேலேந்து இப்படியும் வெட்ட முடியாது இப்படி. ஏன்னா ஆத்மா எப்படி இருக்குன்னா ஓதம் புரோதம்னு சாஸ்திரம் சொல்றது, அதாவது மேலேந்து இப்படி கீழே, கீழேந்து இந்த பக்கம், ஹரிசாண்டல் வர்த்திகள். இப்போ பிரம்மங்கிறது இங்க ஏந்தி இங்கேயும் இங்கேந்தி இங்கேயும் இப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி மேலேந்து கீழே இப்படி இந்த பக்கம் ஹரிசாண்டல் வர்த்திகள். இதைத்தான் வேற ஒரு மதத்துக்காரா அவளுக்கு ஒரு இதுவா போட்டுட்டான். நம்முடைய வேதம் சொல்றது பிரம்மங்கிறது மேலேந்தி கீழையும் இங்கேந்தி இங்கேயும் இப்படி இந்த சிம்பிளா அவ போட்டுக்கிறான். அவ போட்டு எங்க கடவுள் தான் முதல்லங்கிற. அப்போ நம்முடைய சாஸ்திரத்துல திருடலைன்னா இவாளுக்கெல்லாம் தூக்கமே வராது. நம்முடைய சாஸ்திரத்திலேருந்து தான் எல்லாத்தையும் அவ அபகரிக்கணும். அதனால அவளெல்லாம் நம்பவே கூடாது. ஏன் நம்ப கூடாது அப்படின்னா, அவ வந்து நம்மள மாதிரியே இப்பெல்லாம் நிறைய காரியங்கள் பண்றான்னு சொல்லும். துவஜஸ்தம்பம் வைக்கிறாளாம் அவளும் கோவில்ல. அவ துவஜஸ்தம்பம் வச்சு அப்புறம் விளக்கேத்துறேன், நம்மள மாதிரி கருட வாகனம் ஹனுமந்த வாகனம்னு கோவில்ல வச்சுக்கிற மாதிரி அவாளையும் ஒரு வாகனம் பண்றான். அவா தெய்வத்தை வாகனத்துல புறப்பாடு. நம்மளாம் வீதி பஜனை பண்ற மாதிரி அவாளும் பஜனை. அப்புறம் நம்மள மாதிரி மடிசார்லாம் கூட கட்டிக்கிறான் அதுல. இப்ப என்னன்னா அவ என்ன சொல்ல வரா பாருங்க, உங்கள மாதிரிதான் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அப்போ உங்க தெய்வம் வேற இல்லை எங்க தெய்வம் வேற இல்லை, இப்ப என்ன பண்ணலாம், உங்க தெய்வத்தை அப்படியே தூக்கி உரமா வச்சுட்டு எங்க தெய்வத்தை வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பிளான் பண்றா. நாம என்ன நினைக்கிறோம், பரவாயில்ல அவ கூட மடிசார்லாம் கட்டுறாளே, அரேடே பெரிய விஷயமாச்சே அப்படின்னு அசடு மாதிரி ஏமாந்து போயிட்டு இருக்கும். அதனால நம்ம இதுலலாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய சனாதன தர்மத்தை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம நம்முடைய சனாதன வைதிகமான இந்த தர்மத்துல வந்து நம்ம யாரையும்
எங்க மதத்துக்கு வா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்க மதத்துல இருந்து நீ வந்து வேற மதத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதனால நம்முடையதுல நம்முடைய சனாதன வைதிக தர்மத்துல யாரையும் கன்வர்ஷனே பண்ண மாட்டோம். ஏன்னா அது நமக்கு அவசியமே இல்லை. நம்மளதெல்லாம் என்றைக்கு தோன்றியது இந்து தர்மம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால ரகுகணனை பார்த்து சொன்னார், நீ என்னுடைய உடம்பதான் மேலேந்து கீழே கூறு போடலாம், இந்த பக்கம் கூறு போடலாம், இப்படி கூறு போடலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற பகவான ஆத்மாவை உன்னால தொடவே முடியாது. அத நீ ஏன்னா நீ எந்த கத்திய கொண்டு என்னை வெட்டணும்னு நினைக்கிறியோ அந்த கத்திக்குள்ளயும் அந்த பகவான் தான் இருக்கான். அப்ப பகவானே பகவான் எப்படி வெட்ட முடியும் என்று இப்படி சொன்னதும் மேலும் சொன்னார், ரகுகணா என்னை தண்டிச்சிடுவேன்னு சொன்னியே, இப்போ உன்னை பல்லாக்கில் நான் தூக்கிண்டு வருதே எனக்கு தண்டனை தானே, ஒரு மனிதனை நான் சுமந்துண்டு வருது. சரி, பல்லாக்கில் நான் தூக்கிண்டு வருதே உங்ககிட்ட என்ன சொன்னேன், எதுவுமே கேட்காம தூக்கிடுவேன். அதுபோல நீ என்னை வெட்டி போட்டாலுமே நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நீ என் உடம்பை தான் வெட்ட முடியும் என்று சொல்ல உடனே ரகுகணனுக்கு தூக்கி வாரி போட்டு, ஏன்னா அவன் இது மாதிரி உபதேசங்களை கேட்கணும் தான் கபில வாசுதேவ பகவானை பார்க்கணும்னு அவன் இந்த இதுல பல்லாக்களை போயிட்டு இருக்கான். அப்ப இவரை பார்த்து விழுந்து சேவிச்சு சொன்னா, நீங்க கபில வாசுதேவ பகவானா? ஏன்னா நான் அவர்கிட்ட தான் உபதேசம் வாங்கிக்கணும்னு வந்துட்டு இருக்கேன். அவர் சொன்னார், இல்லப்பா உனக்கு நான் கபில வாசுதேவனோ யாரா இருந்தா என்ன, உனக்கு உபதேசம் பண்ணணும்னா ஒரு ஆத்ம ஜானி இருந்தா போதும். உனக்கு நான் உபதேச அவன் சொன்னான், உங்களை மாதிரி நான் நிறைய இதை மாதிரி புஸ்தகம் படிச்சிருக்கேன். இப்போ நீங்க வந்து உடம்பு வேற ஆத்மா வேறங்கிற ஆத்மா அனுபவத்துல இருக்கீங்க, நானும் அந்த மாதிரி புஸ்தகம் படிச்சிருக்கேன். உப்மா எப்படி பண்ணணும்னு நான் படிச்சிருக்கேன், நீங்க உப்மா சாப்பிட்ருக்கேன். உப்மா சாப்பிட்டவன் வசத்தியா, எப்படி பண்ணணும்னு படித்தவன் வசத்தியா? சாப்பிட்டவன் தான் வசதி. அந்த மாதிரி நீங்க அனுபவத்துல இருக்கேன், நான் படிச்சிருக்கேன். சரீரம் வேற ஆத்மா வேற, குளிர்னா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல, வெயில்னா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல, இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஆனா அது பிரயோஜனப்படல, நீங்க அந்த அனுபவத்துல இருக்கேன் அந்த நேரத்துல. இப்ப நான் உங்க அனுபவத்துக்கு நான் எப்படி வரணும், எனக்கு அதை நீங்க அனுகிரகம் பண்ணுங்க. உங்க அனுபவம் எனக்கு வேணும், ஆத்மானந்த அனுபவம் எனக்கு வேணும், அது எப்படின்னு. அப்ப இவர் சொன்னார், புஸ்தகத்தினால நீ ஞானத்தை அடைஞ்சிடலான்னு நினைக்காத, பகவத்கீதையினாலேயோ ஞான விசாரத்தினாலேயோ அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை படிச்சு மனப்பாடம் பண்ணதுனால ஞானம் வந்துடும் கிடையவே கிடையாது. ஞானம்ங்கிறது சுயமே உள்ளேந்து பிரகாசிக்கணும். அப்போ அந்த ஞானத்தை வந்து நீ அடையணும்னு சொன்னா, வினா மகத் பாத ரஜோபிஷேகம், நீ வந்து சாதுக்களுடைய காலை அலம்பி அந்த மண், அந்த அவ போற இடத்துல எல்லாம் எங்க கால் படுறதோ அந்த மண்ணை எடுத்து அதனால நீ உன் அபிஷேகம் பண்ணி அப்பதான் உனக்கு ஞானம் வரும். ரெண்டாவது, பகவானுடைய கல்யாண குணங்களை உலக விஷயங்கள் பேசாம பகவானுடைய குணங்களை மட்டுமே பேசுற இடத்துல போய் பகவத்குணத்தை கேளு. இன்னைக்கு அரசியல் இப்படி இருக்கு, இன்னைக்கு நகைச்சுவை இப்படி இருக்கு, சினிமால போய் இப்படி எடுக்கிறா அப்படி எடுக்கிறா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ற இடத்துக்கு போகாத, அதெல்லாம் உபன்யாசம் இல்லை. பகவானுடைய கல்யாண குணங்களை மட்டுமே, பகவானுடைய அழகை மட்டுமே வர்ணிச்சு, பகவானுடைய லீலைகளை மட்டுமே வர்ணிக்க கூடிய உபன்யாசத்துக்கு நீ போனேன்னா உனக்கு ஞானம் வரும் என்று சொல்ல, அப்போ ரகுகணன் கேட்டான், அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை எனக்கு நீங்களே அனுகிரகம் பண்ணுங்க முதல்ல. சரிப்பா நான் அவனுக்கு பண்றேன் என்று சொல்லி தன்னுடைய கால் எடுத்து அவனுடைய தலையில வச்சு அவனுக்கு அப்பேற்பட்ட ஆத்மானந்த அனுபவத்தை அனுகிரகம் பண்ணான். அதாவது தனக்கு கிடைச்ச அந்த ஞானம் ரகுகணனுக்கும் கொடுத்தார். ரகுகணன் ஒரு ஞானி தான் இன்னொருத்தனுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். ஒரு அஜ்ஞானி, வா உன்னை நான் பாத்துக்கிறேன், இவனையே பாத்துக்க முடியாத அஜ்ஞானி இன்னொருத்தனை பாத்துக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? தன்னையே காப்பாத்திக்க முடியாதவன் இன்னொருத்தனை நான் காப்பாத்துறேன், கவலைப்படாது சொல்ல முடியுமா? முடியாது. தூங்கின்னு இருக்கிறவனே தூங்குறவனை எழுப்ப முடியாது, முழிச்சுட்டு இருக்கிறவன் தான் எழுப்ப முடியும். அதுபோல ஞானிகள் தான் இன்னொருத்தனுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். அதுபோல ரகுகணனுக்கு ஜடபரதங்கிற மகாத்மா தன்னுடைய அனுபவத்தை அவனுக்கும் அனுகிரகம் பண்ணார்.
அப்படியே அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து ஜடபரதர் கிளம்பி இது போல நிறைய தேசங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணி அவர் பிரம்மமா இருந்தவர், அதாவது பிரம்மமா இருந்தவர்னா எல்லாத்தையும் பிரம்மஸ்வரூபத்தையே பார்த்தவர், அவர் பகவான அடைஞ்சுட்டார் ஜடபரதர். ரகுகணனும் தன்னுடைய ராஜ்யத்தை தன் பையனிடத்துல கொடுத்துட்டு தனக்கு ஒரு காலம் வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம ராஜ்யம் உலக வாழ்க்கைன்னு இருக்கக்கூடாதுன்ட்டு வைராக்கியத்தை அடைஞ்சு காட்டுக்கு போய் தபசு பண்ணி அவனும் பகவான் அடைஞ்சான். இந்த மாதிரி இந்த சரித்திரத்தை இங்க ஏன் சொல்றார் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு காரியத்தை போய் விட்டுட்டு நான் வேற ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னா அந்த வேற ஒரு விஷயத்தையும் நமக்கு துக்கங்கள் கஷ்டங்கள் பற்றுதல் இதெல்லாம் வந்துடும். அப்ப பற்றுதல்ங்கிறது நாம பந்தப்படுறதுலதான் இருக்கு. பந்தம் எதுல படுறோம், நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், அப்படிதான் செய்ய போறேன், அப்படி செய்ய போறதுல இப்படி செய்ய போறேன், நான் வந்து இனிமேல் இது மாதிரி நடந்துக்க போறேன், அது மாதிரி நடந்துக்க போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயே நமக்கு ஒரு பந்தம் ஏற்படும். அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வச்சுக்காம எல்லாமே பகவத் கிருபை பகவத் சங்கல்பம் பகவானுக்காக பண்றேன் பகவானுடைய சிந்தனை அப்படிங்கிற எண்ணத்திலேயே பண்ணிட்டு இருந்தோம்னா எப்பேற்பட்ட ஒரு துக்கம் வந்தாலும் நாம அதுக்கு அசரவே மாட்டோம், கலங்கவே மாட்டோம். ஐயண்ணா எல்லாமே பகவானுடைய கிருபை அப்படின்னு போயிடுவோம். அப்ப அந்த பகவானுடைய கிருபைங்கிற ஒரு சிந்தனையை நாம் எப்போதும் வச்சுட்டோம்னா எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு அவஸ்தை இருக்காது என்கின்றதுதான் ஜடபரதருடைய சரித்திரம் நமக்கு சொல்றது. இந்த ஜடபரதருடைய சரித்திரத்தோட இன்னைக்கு உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு உபன்யாசத்துல நரக வர்ணனையும் அஜாமிலன் சரித்திரமும் நாளைக்கு உபன்யாசத்துல கேட்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.